وما أدراك ما ليلة القدر. السلام عليكم ورحمة الله وبركاته. கணேசக்குரிய எல்லாம் வல்லைய இறைவனின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, குர்ஆனை எளிமையான முறையில் வாசிப்பது எப்படி என்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பல்வேறு பயிற்சிகளை வகுப்புகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைய தினம் அலிக்கு பிறகு இந்த மாதிரி மெய்யெழுத்து சுகூன் வந்தால் அலீஃபே சைலண்ட், அலீஃபை பயன்படுத்தக்கூடாது. உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்படின்றத நாம விளங்கிக்கலாம்.
பாருங்கிறது. அதற்கு பிறகு ஒரு மெய்யெழுத்து குறியீடு சுக்கூன் வச்ச எழுத்து இருக்கிறது. அப்ப அலி என்ன பண்ணக்கூடாது? ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. பில் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுறது. பில் பயன்படுத்தக்கூடாது. வல் என்றுதான் சொல்லுங்க. இரட்டை குறியீடுக்கு பக்கத்தில் அலிஃப் வந்தது என்று சொன்னால் அதை நாம அலிஃபை பயன்படுத்தக்கூடாது. இதை நாம் படிச்சிருக்கிறோம். கான் சொல்லக்கூடாது, கண் சொல்லுங்க. அது பாருங்க, அலிஃப் வந்திருக்குது, அத்தோடு சித்தெல்லாம் வந்திருக்கிறது. அதுக்கு பக்கத்துல சுவாது சத்திரத்து ஷாது வந்திருக்கிறது. அப்ப எல்லாம் எந்த குறியும் இல்லை, டைரக்டா அதில் அடிக்கணும். ஃபிஸ்ஸ ஃபிஸ்ஸ அப்படிங்கிறதா, ஃபிஸ்ஸ ஃபிஸ்ஸ. அதே மாதிரி உதாரணம் வஸ்ஸ. எதையுமே பார்க்க வேண்டாம், இங்க எதுல குறியீடு அதை மட்டும் வசிச்சா போதும். இந்த அறிவு இல்லாம குறியீடு இல்லைல்ல, அவங்க அதை போய் வஸ்ஸ வல்ஸ் சொல்லிடக்கூடாது. வஸ்ஸ இது இது என்ன சொல்லுங்க? முஸ்ஸ முஸ்ஸ. இதெல்லாம் எதுலையுமே அடையாளம் இல்லாததன் காரணத்தினால அதெல்லாம் அப்படியே பிடிக்கும். முஸ்ஸ முஸ்ஸ. அடுத்து வாங்க, எந்த விதமான ஒரு அடையாள குறியீடுகளும் இல்லாததன் காரணத்தினால் அதை அப்படி நம்ம விட்டுட்டு போதெல்லாம் உலாய்க்கா. இந்த அலீஃபுக்கு பிறகு சுக்கூன் வைத்த எழுத்து வந்தாலும் அலீஃபிற்கு பிறகு எந்த விதமான அடையாள குறியீடுகள் இல்லாமல் எழுத்து வந்தாலும் அலீஃபிற்கு பிறகு சத்து வச்ச எழுத்து வந்தாலும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அதிலிருந்து சில பயிற்சிகள் சொல்லுங்க. ஃபத் வெரி ஃபாத்னு சொல்லப்பட அலிஃப் இருக்குது, அதுக்கு பின்னால சுக்கூன் வச்ச எழுத்து இருக்கிறது. அப்படின்னா அலிஃப் சைலன்ட், ஃபாத்னு சொல்லிடக்கூடாது. ஃபத் லஃப் வெரி அழிப்பிருக்கிறது, அதுக்கு பின்னால சுக்கூன் வச்ச எழுத்து வந்திருக்கிறது. அப்ப அலிப் ஏன் சொல்லக்கூடாது? அழிப்பு இருக்குது, அதற்கு பிறகு சுக்கூன் வைத்திருக்கிற வைக்கப்பட்ட எழுத்து வந்திருக்கிறது. அதனால அலி சைலன்ட் ஃபன் என்றுதான் சொல்லணும். வல் அலிஃபு பின்னால் சுக்கூன் வச்ச எழுத்து. என்ன சொல்லிடக்கூடாது? அலிஃபு நீட்டிடக்கூடாது. அலி சைலன்ட் வல் இல்லைங்களா? திரும்ப நீங்க சொல்லி பாருங்க. ரொம்ப சிம்பிள் எளிமையான ஒரு பாடம். குரான் ஓதும் பொழுது இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கவனிங்க, இது என்ன சொல்லணும்? ஜுல் அவ்வளவுதான். பாக்கணும், எந்த இடத்துல குறியீடு இல்லை, குறியீடு இல்லாததுக்கு தேவையில்லை நமக்கு.
வேற இல்லை, ஹஸ்பண்ட் போட்டிருக்கிறாங்க அவ்வளவுதான் என்று சொல்லணும். அதுக்கு பின்னால் ஸ்கூன் வைக்கப்பட்டிருக்கிற எழுத்து இருக்கிறது பல், அவ்வளவுதான் பல். பால் சொல்லப்பட்ட இதை எப்படி சொல்லணும் அலீஃபு, அதுக்கு பின்னால் ஸ்கூன் வைக்கப்பட்டிருக்கிற எழுத்து. அப்ப ஷாய் இதனை தொடர்ந்து அடுத்த பயிற்சியை வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம். குர்ஆன் மிக லகுவான முறையில் நம்மால் ஓதி முடிக்க முடியும். வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக பார்த்து வாருங்கள். அனைவரும் காண தவறாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.